ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். இந்த ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிறிஸ்மஸ்னால் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. எங்கே பார்த்தாலும் லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, சர்ச்சிலெலாம் குடில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டார் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஆனால் குட்டீஸ், ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, இயேசு சுவாமி நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். அவருடைய பிறப்பை தான் நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். அவர் பிறந்தப்ப அதிசயமான சம்பவங்கள் நிறைய நடந்தது. அதில் ஒன்று சொல்லணும்னா, வானத்தில் ஒரு அதிசயமான ஒரு நட்சத்திரத்தை பார்த்து மூன்று ஞானிகள் வெகு தூரம் டிராவல் பண்ணி அதை பின்தொடர்ந்து இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற எருசலேம் என்ற பட்டணத்திற்கு வந்தாங்க. பிறகு பெத்லகேம் என்ற ஊருக்கு வந்து இயேசு பாலகனை பார்த்து பணிந்து கொண்டார்கள். குட்டீஸ், பார்த்தீங்களா, இயேசுசாமி ராஜாதி ராஜாவாக இருந்த போதிலும் அவர் அரண்மனையில் பிறக்கல, அவர் சாதாரண மாட்டுத் தொழுவத்திலே அவர் பிறந்தார். இந்த பார்த்தீங்கன்னா, கடவுள் லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை படைத்திருக்காரு. ஆனால் இயேசுசாமி பிறந்த பொழுது அந்த ஒரு நட்சத்திரம் மாத்திரம் ரொம்ப ஸ்பெஷலாக அந்த மூன்று ஞானிகளுக்கு வழிகாட்டியது. அந்த நட்சத்திரம் எதை காட்டுகிறது தெரியுமா? இயேசுசாமி பிறந்ததற்கு அடையாளமாக தான் அந்த நட்சத்திரம் தோன்றியது. ஜீசஸ் ஒரு பிரைட் மார்னிங் ஸ்டார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுசாமி இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். பாவத்தில் இருக்கிற நம்மளை மீட்கும்படியாக அவர் வந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக நமக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய தண்டனைகளுக்கு பதிலாக அவர் நமக்காக அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அது மட்டும் இல்லை தம்பி தங்கச்சி, மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் ஜீவிக்கிறாரு. யார் யாரெல்லாம் அவரை நம்பி விசுவாசித்து கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன், அவர்களை ஹெவனுக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலையும் அவருடைய பிள்ளையாக நம்ம வாழ்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறாரு. எப்படி அந்த நட்சத்திரம் அந்த மூன்று ஞானிகளுக்கு இயேசுவை பார்க்க வழிகாட்டியதோ, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள உதவி செய்யலாமா? குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லலாமா? தம்பி தங்கச்சி, மறந்துடாதீங்க, இயேசுசாமி பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டார் தான். ஓகேவா? அப்போ நீங்களும் சூப்பர் ஸ்டார் தானே? ஓகே, இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டி செஷனில் ஆரிகமி ஸ்டார் ஆஃப் டேவிட் செய்ய போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தாவீதின் வம்சத்தில் பிறந்தார். அவரை நம்ம ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் சிம்பிளை நீங்கள் இஸ்ரேல் நாட்டின் கொடியில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை, எங்கே பார்த்தாலும் நீங்கள் அந்த இஸ்ரேல் ஃப்ளாகை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேவா, நம்ம இப்போ செய்யலாமா? இது மாதிரி ரெண்டு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துங்க. இந்த ஆக்டிவிட்டிக்காக நான் 15 சென்டிமீட்டர் உள்ள ரெண்டு ஸ்கொயர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாடியூல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்கொயர் பேப்பரையும் நம்ம 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம வெட்ட போகிறோம். 4 சரி பாகமாக நம்ம வெட்ட போகிறோம். ஓகே, எப்படி வெட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ இந்த ஸ்கொயர் பேப்பரை நம்ம சரியாக நம்ம ரெக்டாங்கிளாக நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, கரெக்டாக கார்னர்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்படி க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வெட்ட போகிறோம். ஓகே, இதை சிசரோ அல்லது பிளேடோ எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு சரியாக இப்படி வெட்டிடுங்க. ஓகே, இப்போ அடுத்தது இதை மறுபடியும் நம்ம ரெண்டாக நம்ம வெட்ட போகிறோம். ஓகே, இப்படி மடிச்சிருங்க. நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே போல் இந்த பேப்பரையும் ரொம்ப சரியாக ரெண்டாக வெட்டிடலாம்.
இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயர் பேப்பரையும் நம்ம நாலு சரிபாதியாக நம்ம வெட்டிட்டோம். இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு நமக்கு மொத்தம் 6 பீஸ் ஆஃப் பேப்பர் இருந்தால் போதும். ஓகே, இதில் 8 பீஸ் பேப்பர் இருக்குது, அதனால நான் ரெண்டு பேப்பரை நான் எடுத்துடுறேன் நான் இதில். ஓகே, இப்போ நமக்கு இதில் மூணு கலர், இதில் மூணு கலர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார் ஆஃப் டேவிட் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த 6 பீஸ் ஆஃப் பேப்பர்லையும் நம்ம 6 மாடியூல்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இந்த 6 மாடியூல்ஸையும் நம்ம ஒரே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஓகே, பாருங்கள் இந்த மாடியூல் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த மாடியூலை நம்ம சரி பாதியாக நம்ம மடிக்கிறோம். ஓகே, மடிங்க, ஃபுல்லாக மடிக்க வேண்டாம், ஒரு 1/4 மாத்திரம். ஓகே, 1/4 மாத்திரம் இந்த சரி இப்படி மடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு சென்டர் லைன் ஒன்று வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எட்ஜ் கரெக்டாக அந்த சென்டர் லைனில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வச்சு ஒரு ட்ரையாங்கிள் நம்ம மடிக்க போகிறோம். ஓகே, பாருங்கள் கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் இங்கே ஷார்ப்பாக இருக்கணும். ஓகே, அதே போல் இந்த பாயிண்ட்டு இந்த சென்டர் லைனில் மேட்ச் ஆகணும். ஓகே, நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க, பாருங்கள் எப்படி மடிச்சிருக்கேன்ட்டு. ஓகே, இது ஸ்டெப் 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜு கரெக்டாக இந்த லைனோட மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்ட்டு, இதை ரீச் பண்ணிடுங்க. திஸ் இஸ் ஸ்டெப் 2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம மடித்தோம்ல, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஒரு ரெக்டாங்கிளாக நம்ம மடிக்க போகிறோம். ஓகே, பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்ட்டு, கரெக்டாக நம்ம ஆல்ரெடி மடித்த இந்த டயகனல் இந்த லைனோட மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம மடிக்கணும். சரி, நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற இந்த டயகனல் லைனு இந்த கரெக்டாக இந்த லைனோட மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம மடித்தாச்சு. திஸ் இஸ் ஸ்டெப் 3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாடியூலை நம்ம அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த எட்ஜு கரெக்டாக இந்த லைனோட மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் ஸ்டெப் 4. க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்படி வந்துச்சா எல்லாத்துக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி மடித்த இந்த பேப்பரை இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாடியூலை நம்ம அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த பகுதி இருக்குல்ல, இதை நம்ம இப்படி மடிக்க போகிறோம். இட் இஸ் ஸ்டெப் 5. ஓகே, இது மடிச்சுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இப்படி வந்துச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டர்ன் பண்ணிவிட்டு இந்த மடித்த பகுதி இருக்குல்ல, இந்த மடித்த பகுதியை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி நம்ம உள்ளாரால் இப்படி மடிச்சிடுறோம். மடிச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அதே போல் ஆல்ரெடி நம்ம இங்கே மடித்த ஃபோல்டு இருக்குல்ல, அந்த ஃபோல்டையும் நம்ம இப்படி மடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ரெண்டு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஒரு மாடியூல் நம்ம செஞ்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த மாடியூல் மாதிரி நம்ம மொத்தம் 6 மாடியூல், டோட்டலி 6 மாடியூல்ஸ் நம்ம செய்ய போகிறோம். செஞ்சு முடித்த பிறகு நம்ம அதை ஒன்று ஒன்றையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே பக்குட்டி, செய்யலாமா, ரெடியா? இப்போ நம்ம இந்த 6 மாடியூலும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த 6 மாடியூலும் நம்ம 1/1 நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்ட்டு, இந்த மாடியூலில் இருக்கிறத இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாடியூல் இருக்குல்ல, இந்த சின்ன பகுதி இருக்குல்ல, இந்த சின்ன பகுதியை நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளார நம்ம இப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்ட்டு, இந்த ட்ரையாங்கிள்குள்ளே நான் இந்த பகுதியை நம்ம உள்ளார இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு
இதை இப்படி பின்னாடியால் நம்ம இப்படி மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது லெஃப்ட் சைடில் அடுத்த மாடியூல் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதே போல் பாருங்கள் இந்த சின்ன மாடியூல் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேக்கெட்டுக்குள்ளே நம்ம இதை இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை பின்னாடி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்த கலர் எடுத்துக்கலாம். இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுறோம். இதை நம்ம பின்னாடியால் இப்படி லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த கடைசி மாடியூல் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, இதை இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ரெண்டையும் ஒன்றா உள்ளார வச்சுட்டு, ஓகே, இப்போ ரெண்டையும் சேர்த்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குல்ல, இந்த ரெண்டு பேப்பரையும் நம்ம சேர்த்து உள்ளார இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஸ்டார் வந்துருச்சு. ஓகே, This is the star of David. Okay? பின்னாடி திருப்பி பாருங்கள், அழகா நம்மளுக்கு ஒரு ஸ்டார் தெரியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் பியூட்டி பாருங்கள், ஒரு அழகான ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள் இன்டர் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி தெரியுதா, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு. ஓகே, ஓகே குட்டீஸ், இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் செஞ்சு நீங்கள் அழகு பார்க்கலாம். ஓகே, உங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு நீங்கள் தொங்க விடலாம், உங்கள் வால்ஸில் நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் செஞ்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர் குட்டீஸ், என்ஜாய் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி கிறிஸ்மஸ். பை பை.